Very sweet morning, my dear LKG cuties. Today, நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் ரைம்ஸ் ரிவிஷன் பார்ட் 3. ஓகேவா? ஆல்ரெடி பாதி ரைம்ஸ் நம்ம ரிவிஷன் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்கிறத நம்ம ரிவிஷன் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி இங்கிலீஷ் ரைம்ஸில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேர்டுன்னா பேரட். அது என்ன பேர்டு? பேரட். பேரட்னாலே உனக்கு தெரியும், பேரட்னா என்ன? பச்சைக்கிளி இல்லையா? பேரட்னா என்னது? பச்சைக்கிளி. அந்த பச்சைக்கிளிக்கு பேர் என்ன? அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே பாரு க்ரீன் கலரில் இருக்குது. அது வேகாததுனால பச்சைக்கிளின்னு வந்துருச்சா? அந்த கிளி வேகவே இல்லை, அதனால் பச்சைக்கிளின்னு வந்துருச்சா? இல்லை. அதோட உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்குது? க்ரீன் கலராக இருக்குது. அதோட நோஸில் மட்டும் பாருங்கள், மவுத்தில் மட்டும் என்ன கலரில் இருக்குது? ரெட் கலரில் இருக்குது இல்லையா? அதனால் அது உடம்பு ஃபுல்லாக பச்சையாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பச்சைக்கிளின்னு வந்திருக்கு, பேரட். ஓகேவாடா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் நிறைய வகைகள் இருக்குது பேரட்லேயே. பஞ்சவர்ண கிளி இருக்குது, அதிலே பார்த்தோன்னா வேறு வேறு கலரில் எல்லாம் இருக்குது. பேரட்னாலே நிறைய கிளி இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம சைடெல்லாம் நம்ம பார்க்குறது என்ன கிளி? பச்சை கிளியை தான் பார்க்குறோம், ஓகேங்களா? பேரட்டில் க்ரீன் கலரில் இருக்க பேரட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? க்ரீன் பேரட்டை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அது என்ன விரும்பி சாப்பிடும், என்ன லைக் பண்ணி சாப்பிடும்ப்பா? கொய்யாப்பழம் சாப்பிடும். பழங்கள் எல்லாமே அதுக்கு ரொம்ப பிடிக்கும். கோவப்பழமும் பிடிக்கும். பச்சை கிளிக்கு என்ன பிடிக்கும்? கோவப்பழம். பழங்கள்னாலே க்ரீன் பேரட்டுக்கு, எல்லா பேரட்டுக்குமே பிடிக்கும். எல்லா பேர்ட்ஸுக்குமே பிடிக்கும். பார்த்திங்கன்னா எல்லா பேர்ட்ஸுக்குமே ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும், பேரட்டுக்கும் ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா பேசும். இந்த கிளியை சின்ன குட்டியாக இருக்கப்பையில் இருந்தே அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அது நம்மளை சொல்கிற மாதிரியே அதுவும் சொல்லுமா, பேசுமா, ஓகேவா? அது குட்டியாக இருக்கும் போதே அதை கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க பார்க்க அதுவும் என்ன பண்ணுவான்? பேசுமா. அதுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா மிளகா பழம் கொடுத்தாக்க சீக்கிரம் பேசுமா, ஓகேவா? மிளகா பழம் இருக்கு இல்லையா, க்ரீன் சில்லி இருக்குல்ல, அதை பழுத்ததுக்கப்புறம் அந்த பழத்தை அதுக்கு கொடுத்தோம்னா அது சாப்பிட்டுச்சுன்னா அது சீக்கிரம் பேச ஆரம்பிக்குமா. அது பார்த்திங்கன்னா கிளி பேசுமா. நம்ம அதுவும் குட்டியாக இருக்கப்பையிலேருந்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நம்ம பேரெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அதுவும் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுமா, ஓகேவா? அந்த கிளியை பற்றி நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ரிவிஷன் கிளாஸில் என்னென்ன ரைம்ஸ் பார்க்க போகிறோன்றதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், ரோசஸ் ஆர் ரெட். ஃபஸ்ட்டு ரைம்ஸ் என்ன பார்க்க போகிறோம்? ரோசஸ் ஆர் ரெட், ஓகேவா? பாருங்கள், ரோசஸ் ஆர் ரெட், வயலட்ஸ் ஆர் ப்ளூ, சுகர் இஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸோ ஆர் யூ. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம? இப்போ கலர்ஸை தெரிஞ்சுக்கிறோம், சுகர்னால் அது எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த ரைமில். இதில் ரொம்ப எல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு ரைம் தான். ரோஸ் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. ரோஸ் என்ன கலரில் இருக்குது? ரெட் கலரில் இருக்குது. வயலட்ஸ் ஆர் ப்ளூ. வயலட்ஸ் ஆர்னா வயலட் கலர் அல்லது ப்ளூ கலர். வயலட்ஸ் ஆர் ப்ளூ, ஓகேவா? இப்போ வயலட் கலர்னால் உங்களுக்கு தெரியும், வயலட்னா கத்திரிப் கலர், ப்ளூனா ஊதா கலர், உங்களுக்கு தெரியும். வயலட்ஸ் ஆர் ப்ளூ. வயலட்டை பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் அதை பார்க்குறப்போ ப்ளூ கலர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லாங்கில் இருந்து பார்த்தோம்னா அது எப்படி தெரியும் ப்ளூ கலர்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா நாவல் பழம், நவாப்பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை பாருங்களேன், நம்மளால் கரெக்டாக அது என்ன கலருன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும் போது கருப்பு கலராக தெரியும். அதை போய் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அதை பாருங்கள், வாட்டரில் கழுவி பாருங்கள், தண்ணி வந்து என்ன கலரில் மாறும்னா ஊதா கலர் மாதிரி தெரியும். ஆனால் அந்த பழத்தோட சீடு பாருங்கள், அது வயலட் கலராக தெரியும். ஸோ நாவல் பழமே பார்த்திங்கன்னா அது வயலட் கலர் தான், அது ஒரு மாதிரி இருக்கும். கலர் வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தான் சொல்கிறேன், வயலட்ஸ் ஆர் ப்ளூ. சுகர் இஸ் ஸ்வீட். சுகர் வந்து எப்படி இருக்கும்? சுகர் எப்படிப்பா இருக்கும்? ஸ்வீட்டாக தானே இருக்கும். சுகர் யாருக்காவது அசக்குமா அல்லது காக்குமா? இல்லை இல்லை, சுகர் வந்ததுனால எப்படி இருக்கும்? தித்திப்பாக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே சுகர் பிடிக்கும். நீ என்ன பண்ணுவ மாமி,
இட்லி தோசை அப்போ ஏதாவது இடியாப்பம்லாம் பண்ணி தந்தாங்கன்னா அதுக்கு நீ அதுக்கு உண்டான கரெக்டான சைடிஷ் எடுத்துக்க மாட்டேன். மம்மி எனக்கு சுகர் கொடுங்க அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அந்த சுகர் ஏன் நீ லைக் பண்ணுற, அது எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், சுகர் எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் ஸோ ஆர் யூ, எல்லாமே உங்களுக்கு. ஸோ நீங்களும் அது மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க, எடுத்துப்பீங்க. ஓகேவாடா பாருங்கள், ரோசஸ் ஆர் ரெட், வயலட்ஸ் ஆர் ப்ளூ, சுகர் இஸ் ஸ்வீட், அண்ட் ஸோ ஆர் யூ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு மார்க்கெட், டு மார்க்கெட் ட்ரைவ். டு மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு எதுக்கு போகிறோம், பிக் வாங்க போகிறோம். மார்க்கெட்டுக்கு எதுக்கு போகிறோம், பிக் வாங்க. ஓகேவா பாருங்கள், அந்த ரைம் தான் இதில் பார்க்க போகிறோம். டு மார்க்கெட், டு மார்க்கெட், டு பை அ ஃபேட் பிக், ஹோம் ஹைன், ஹோம் ஹைன், ஜிக்கடி ஜிக், ஜிக்கடி ஜிக். டு மார்க்கெட், டு மார்க்கெட், டு பை அ ஃபேட் அ ஹாக், ஹோம் ஹைன், ஹோம் ஹைன், ஜிக்கடி ஜாக், ஜிக்கடி ஜாக். நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், மார்க்கெட்டுக்கு போகிறேன், அங்கே போய் நல்லா குண்டான பிக்கு பன்றி வாங்க போகிறேன், நல்லா குண்டாக இருக்க பன்னியாக வாங்க போகிறேன். வாங்கிட்டு நான் ஜாலியாக வீட்டுக்கு வரேன், ஜிக்கடி ஜிக், ஜிக்கடி ஜிக். நான் பிக்கு வாங்கிட்டேன், நான் பிக்கு வாங்கிட்டேன், ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வரீங்க. திரும்ப என்ன பண்ணுறான், மார்க்கெட்டுக்கு போகிறோம். அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், டூ பை அ ஃபட் ஹாக் வாங்குகிறான். ஹாக்னா என்னது, காட்டு பன்றி. பிக்னா நம்ம சைடு இருக்காது, வீட்டில் வீட்டு பக்கம்லாம் வர்றது பன்றின்னு சொல்கிறோம், அது பிக்கு. காட்டில் இருக்கும்லப்பா, காட்டு அனிமல், நம்ம வைல்டு அனிமல் சொல்கிறோம் இல்லையா, லயன், டைகர், அங்கே இருக்கும், அங்கேயும் ஒரு பிக் இருக்கும். ஓகேவா, அந்த பிக்குக்கு என்னன்னு சொல்லுவோன்னா ஹாக்குன்னு சொல்லுவோம். டூ ஃபைவ் பேட் ஹாக், ஃபேட் ஹாகு. நான் காட்டு பண்ணி ரெண்டு வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னா நல்லா குண்டாக இருக்குது. நான் ஹாக் வாங்கிட்டேன், ஹாக் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஜிக்கடி ஜாக், ஜிக்கடி ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வரான். நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், மார்க்கெட்டுக்கு போகிறேன், போய் ரெண்டு குண்டான பன்றி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கடி ஜிக், ஜிக்கடி ஜிக், ஜாலியே ஜாலியே அப்படின்ட்டு வரான். அடுத்த நாள் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டுக்கு போய் ரெண்டு குண்டான காட்டு பன்றியை வாங்கிட்டு வரான். ஏன்னா ஹாக் வாங்கிட்டேன், ஹாக் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிக்கடி ஜாக், ஜிக்கடி ஜாக்னு சொல்லி டான்ஸ் அடிக்கிட்டே வர்றான். பாய். ஓகேவா பாருங்கள், டு மார்க்கெட், டு மார்க்கெட், டு பை அ ஃபேட் பிக், ஹோம் ஹைன், ஹோம் ஹைன், ஜிக்கடி ஜிக், ஜிக்கடி ஜிக். டு மார்க்கெட், டு மார்க்கெட், டு பை அ ஃபேட் அ ஹாக், ஹோம் ஹைன், ஹோம் ஹைன், ஜிக்கடி ஜாக், ஜிக்கடி ஜாக். தென் நெக்ஸ்ட் ரைம், ஒன் டு பக்கல் மை ஷூ. ஓகேவா பாருங்கள், நம்பர்ஸ் பேசிக்காக தான்ப்பா இந்த ரைம்ஸு. நம்பர்ஸ் ONU1 TWO2 வரும் இல்லையா, நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா, அந்த ரைம் தான் இது பாருங்கள். ஒன் டூ பக்கல் மை ஷூ, த்ரீ ஃபோர் நாக் அட் த டோர், ஃபைவ் சிக்ஸ் பிக் அப் த ஸ்டிக்ஸ், செவன் எயிட் லே தம் ஸ்ட்ரைப், நைன் டென் ய பிக் ஃபேட் ஹேண்ட். ஓகேவா பாருங்கள், இதில் இதில் நீங்கள் என்ன ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது எல்லாமே பாருங்கள் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரைமே வருது. நம்பர்ஸ்னால் என்னது, நம்பர்ஸ்னால் என்னப்பா, ஒன் டூ த்ரீ படிச்சிருக்கீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரைம் வருது. ஓகேவா பாருங்கள், ஒன் டூ, நம்ம எத்தனை பக்கல் போடுவோம், ஒரு பக்கலாக போடுவோம் இல்லை, பேர் ஆஃப் பக்கல்ஸ் தானே போடுறோம், அப்போ ரெண்டு பக்கல் போடுறோம். அப்போ ஒரு காலில் இந்த பக்கம் ஒரு காலில், அந்த பக்கம் ஒரு காலில், அப்போ ஒன் டூ பக்கல் மெஷ்யூ, த்ரீ ஃபோர் நக் அட் த டோர். டோரப்போ என்ன பண்ணுறான், மூணு நாலு தடவை தட்டிக்கிட்டே இருக்கான், டே கதவை திறடா அண்ணா, டே கதவை திறடா சொல்லுவோமா இல்லையா, வருத்தப்படாத கரடி சங்கத்தில் சொல்லுவேன், அண்ணாப்பா கதவை தரடா, டே அண்ணா கதவை தரடா, அது மாதிரி மூணு நாலு தடவை என்ன பண்ணிகிட்ருக்கோம், கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஃபைவ் சிக்ஸ் பிக்கப் த ஸ்டிக்ஸ், பிக்கப் த ஸ்டிக்ஸ்னா ஸ்டிக்கு நிறைய கிடக்கு கீழே, அதை எடுக்கிறான். ஓகேவா, ஒரு நாலஞ்சு ஸ்டிக்கு வந்து என்ன பண்ணுறான், ஃபைவ் அஞ்சாறு ஸ்டிக்ஸை எடுக்கிறான், குச்சியை எடுக்கிறான், பிக்கப் த ஸ்டிக்ஸ், ஸ்டிக்கை என்ன பண்ணுறான், எடுக்கிறான். செவன் எயிட் லேதம் ஸ்ட்ரைட், அந்த எடுத்த ஸ்டிக்கை என்ன பண்ணுறான்னா அப்படியே நீட்டாக அடுக்கி வைக்கிறான். ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறான், அடுக்கி வைக்கிறான், லேதம் ஸ்ட்ரைட், நேராக அடுக்கி வைக்கிறான்.
9-10 பிக் ஃபட் ஹேன். அந்த ஹென்னு எப்படி இருக்குது? நல்ல குண்டாக இருக்குது. அந்த ஹென்னு எப்படி இருக்குது? நல்ல ஃபேட்டாக இருக்குது. ஓகேவா? பாருங்கள், 1-2 பக்கல் மெஷ்யூ, 3-4 நக் அட் த டோர், 5-6 பிக் அப் த ஸ்டிக்ஸ், 7-8 லே தம் ஸ்ட்ரைக், 9-10 ஏ பிக் ஃபட் ஹேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ரைம், பாபா பிளாக் ஷீப். இப்போ தானேப்பா இந்த ரைமில் நிறைய உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? உள்ளு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள போய் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும்ல. எஸ், இந்த ரைமை பார்க்கலாமா? பாருங்கள், உள்ளு எதுக்காக யூஸ் பண்ணுறது? உள்ளு எதுக்காக இப்போ யூஸ் பண்ணுறோம்? ஸ்வெட்டர் மேக் பண்ணுறாங்க உள்ளுலேருந்து. உள்ளுனா என்னது? இது செம்மறியாட்டில் இருக்க முடி தான், அதுதான் என்னன்னு சொல்கிறோம் உள்ளு. சரியா? பாருங்கள், கோட்டுனா ஆடு, ஷீப்னா செம்மறியாடு. ஓகேவா? ஷீப்னா என்னது? செம்மறியாடு. இப்போ நம்ம இதில் செம்மறியாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷீப். ஓகேவா? பாருங்கள், பா பா பிளாக் ஷீப், ஹாவ் யூ எனி வுல்? எஸ் சார், எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல், 1 ஃபார் மை மாஸ்டர், 1 ஃபார் கிஸ் தம், அண்ட் 1 ஃபார் த லிட்டில் பாய் ஹூ கிரைஸ் டவுன் த லேன். என்னென்னப்பா பிளாக் ஷீப்பே, உங்ககிட்ட எவ்வளோ உள்ளு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எஸ் சார், என்கிட்ட உள்ளு இருக்குது சார். எவ்வளோ இருக்குன்னா 3 பேக்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க சார் அப்படின்றான் அந்த பையன். என்கிட்ட உள்ளு இருக்குது, எவ்வளோ இருக்குன்னா 3 பேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரு பேகை கொண்டு போய் என்னுடைய மாஸ்டர்கிட்ட கொடுக்க போகிறேன், இன்னொரு பேகை எடுத்துகிட்டு போய் என் மாஸ்டரோட டாட்டர்கிட்ட கொடுக்க போகிறேன். டேம்னா பொண்ணு, யார்? மாஸ்டரோட பொண்ணுக்கு. ஒரு பேக் வந்து மாஸ்டருக்கு, இன்னொரு பேக் வந்து மாஸ்டரோட பொண்ணுக்கு, இன்னொரு பேக் வந்து லிட்டில் பாய்க்கு, இன்னொரு பேக் யாருக்கு? லிட்டில் பாய், சின்ன பையனுக்கு. ஓகேவா? அவன் என்ன பண்ணுறான், அந்த லிட்டில் பாய் என்ன பண்ணுறான், க்ரை பண்ணிக்கிட்டே லேனில் போய் இருக்கான். லேன்னா வீட்டு மூலையில் ஒரு ஓரத்தில் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான். இப்போ பீரோ சந்தன்னு சொல்கிறாங்கள, வீட்டில் பீரோ இருக்கும், அதுக்கு பக்கத்தில் கேப் இருக்கும்ல, அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறீங்கள, அந்த மாதிரி ஒரு மூலையில் போய் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், க்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த குட்டி பையன். ஓகேவா? பாருங்கள், அந்த ஒரு என்ன பிளாக் ஷீப் கிட்டே, அந்த பிளாக் ஷீப்பை வளர்க்குற பையன்கிட்ட வந்து என்ன பண்ணுறான், அவன்கிட்ட எவ்வளோ பேக்ஸ் ஃபுல்லாக உள்ளு இருக்குது? 3 பேக்ஸ் ஃபுல்லாக உள்ளு இருக்குது. அதில் ஒரு பேக் வந்து மாஸ்டருக்கு, தென் இன்னொரு பேக் வந்து மாஸ்டரோட டாட்டருக்கு, தென் லாஸ்ட் பேக் வந்து அந்த லிட்டில் பாய்க்கு. ஓகேவா? லிட்டில் பாய்க்கு. பாருங்கள், பா பா பிளாக் ஷீப், ஹாவ் யூ எனி வுல்? எஸ் சார், எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல், 1 ஃபார் மை மாஸ்டர், 1 ஃபார் கிஸ் டேம், அண்ட் 1 ஃபார் த லிட்டில் பாய் ஹூ கிரைஸ் டவுன் த லேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைம், ஹாட் கிராஸ் பன். ஹாட் கிராஸ் பன் ரைம்க்கு படிச்சிருக்கீங்க இல்லைப்பா? அதை தான் மிஸ் அகைன் ரிவிஷன் பண்ணுறேன், நல்லா ஹியர் பண்ணிக்கோங்க. சூடான பண்ணு, சூடான பண்ணு, 1 பா 2 பா சூடான பண்ணு. பொண்ணு இருந்தா பொண்ணுக்கிட்ட கொடுங்க, பொண்ணு இல்லைன்னா பையன்கிட்ட கொடுங்க. சூடான பண்ணு, சூடான பண்ணு, 1 பா 2 பா சூடான பண்ணு. நல்லா இருக்கா அந்த பாட்டை? இப்போ நம்ம இங்கிலீஷ் ரைம்ஸாக பாட போகிறோம். பாருங்கள், ஹாட் கிராஸ் பன்ஸ், ஹாட் கிராஸ் பன்ஸ், 1 பென்னி 2 பென்னி ஹாட் கிராஸ் பன்ஸ், இஃப் யூ ஹாவ் நோ டாட்டர் கிவ் தம் டு யுவர் சன்ஸ், 1 பென்னி 2 பென்னி ஹாட் கிராஸ் பன்ஸ்,
ஓகேவா? ஒரு வெண்டர் வர்றாரு. வெண்டர்னா யாருன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாம் நிறைய விற்றுட்டு வருவாங்க இல்லையாப்பா, அவங்களாம் தான் வெண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அது மாதிரி ஒரு வெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா, சூடாக பன்னு விற்றுட்டு வர்றாரு. அப்போயெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் ரொட்டி அப்படின்லாம் விற்றுட்டு வருவாங்க, பஞ்சு மிட்டாய் தேங்காய் ரொட்டி எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சோன் பப்படி இதெல்லாம் விற்றுட்டு வருவாங்க, பொறி கடலையெல்லாம். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த வெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பன்னு விற்றுட்டு வராங்க. நல்லா ஹாட்டாக இருக்குது அந்த பன்னு, எப்படி இருக்குது, சூடாக இருக்குது சரிங்களா. அந்த பன்னு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக இருந்தால் ₹1, பெருசாக இருந்தால் ₹2. அதான் ₹1, ₹2, 1 பென்னி, 2 பென்னி. 2 பென்னினா, பென்னினா பைசா, பென்னினா என்னது பைசா, ஓகேங்களா. 1 பென்னி, 2 பென்னி, ஹாட் கிராஸ் பன், இந்த சூடான பன்னு, இது ₹1, இது ₹2, வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வெண்டர்ஸ் விற்றுட்டே வராரு. அப்புறம் வந்து ஒரு கேர்ள் வந்து அழுதுகிட்டே வருவா, இஃப் யூ ஹாவ் நோ டாட்டர், வந்து என்ன பண்ணுற, உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்தால் பொண்ணுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்கம்மா, பொண்ணு இல்லைன்னா பையனுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்கம்மா, வாங்கம்மா இந்த பன்னு ₹1 தான், இது ₹2 தான், வாங்கிட்டு போங்கம்மா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெண்டர் என்ன பண்ணுறாரு, விற்றுக்கிட்டே வர்றாரு சரியாப்பா. அதுதான் இந்த ரேங்க் பாருங்க, ஹாட் கிராஸ் பேண்ட்ஸ், ஹாட் கிராஸ் பேண்ட்ஸ், 1 பென்னி, 2 பென்னி, ஹாட் கிராஸ் பேண்ட்ஸ், இஃப் யூ ஹாவ் நோ டாட்டர் கிவ் தம் டு யுவர் சன்ஸ், 1 பென்னி, 2 பென்னி, ஹாட் கிராஸ் பேண்ட்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ரேங்க் பாருங்கள், அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம 5 ரைம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை அகைன் மிஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், மிஸ் ரிவிஷன் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க, நல்லா கேர்ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு படிங்க ஓகேவா. பாருங்கள் ஃபஸ்ட்டு ரைம், ரோசஸ் ஆர் ரெட், வைலட்ஸ் ஆர் ப்ளூ, சுகர் இஸ் ஸ்வீட் அண்ட் ஸோ ஆர் யூ. நெக்ஸ்ட் ரைம், டு மார்க்கெட், டு மார்க்கெட், டு பை அ ஃபேட் பிக், ஹோமஹை, ஜிக்கடி ஜிக், ஜிக்கடி ஜிக், டு மார்க்கெட், டு பை அ ஃபேட் ஹாக், ஹோமஹை, ஹோமஹை, ஜிக்கடி ஜாக், ஜிக்கடி ஜாக். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், 1, 2 பக்கல் மெஷூ, 3, 4 நக் அட் த டோர், 5, 6 பிக் அப் த ஸ்டிக்ஸ், 7, 8 லே தம் ஸ்ட்ரைட், 9, 10 ய பிக் ஃபேட் ஹேன். நெக்ஸ்ட் டைம், பாபா பிளாக் ஷீப், ஹாவ் யூ எனி வுல், எஸ் சார், எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல், 1 ஃபார் மை மாஸ்டர் அண்ட் 1 ஃபார் திஸ் டேம் அண்ட் 1 ஃபார் த லிட்டில் பாய் ஹூ கிரைஸ் டவுன் த லேன். ஹாட் கிராஸ் பேண்ட்ஸ், ஹாட் கிராஸ் பேண்ட்ஸ், 1 பென்னி, 2 பென்னி, ஹாட் கிராஸ் பன்ஸ், இஃப் யூ ஹாவ் நோ டாட்டர் கிவ் தம் டு யுவர் சன்ஸ், 1 பென்னி, 2 பென்னி, ஹாட் கிராஸ் பன்ஸ். ஓகே வாடா, இந்த 5 ரைம்ஸையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் உங்களுக்கு நியரபிளாக வரப்போகுது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனாக உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன், சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதனாவது பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ பேரட் சொல்லியிருந்தேன் இல்லையாப்பா, ஃபஸ்ட்டு பேரட்னா என்னது, பச்சைக்கிளி. நம்ம சைடு இந்த பேரட்டை தான் எல்லாருமே பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த பேரட்டை பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன் ஓகேவா. ஒரு பெரிய பேனியன் ட்ரீ, பேனியன் ட்ரீனா என்னது, ஆலமரம், பேனியன் ட்ரீனா என்னது, ஆலமரம். அதுதான் நம்ம ஸ்கூலோடைய எம்பளம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு அடையாளமே பேனியன் ட்ரீ தான் ஓகேவா. இப்போ நம்ம ஸ்கூலோட எம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பேனியன் ட்ரீ, பேனியன் ட்ரீனா என்னது, ஆலமரம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மரத்தில் இந்த பேரட்டெல்லாம் அதோட நிறைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொந்து பண்ணி வச்சுருந்துச்சு. பொந்துனா என்னது, ஹோலு, பெரிய ஒரு ஓட்டை போட்டு வச்சுருந்துச்சு. அந்த ஓட்டைக்குள்ளே போய் இது என்ன பண்ணிக்கணும், எல்லாருமே இது அவங்களோட நிறைய பறவைகள்னு நிறைய வந்து பேரட் எல்லாம் சேர்ந்து அந்த பொந்துக்குள்ளே போய் எல்லோரும் இருந்துக்குமா.
சரிங்கம்மா, ஓகேவா? அப்போதைக்கும் ஒரு ஹண்டர் வந்தார். ஹண்டர்னால் யார்? வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் வந்து என்ன பண்ணால், பேரட்டெல்லாம் பிடிச்சிட்டு போக ஆரம்பித்தான். அதை பார்த்துட்டு இந்த பச்சைக்கிளியோட இந்த பேரட்டோட தலைவன் சொன்னான்னு தலைவன் சொன்னான், பச்சைக்கிளியே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்மளை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இந்த வேட்டைக்காரன் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போகிறான், அதனால் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நம்ம எல்லாரும் நான் யாருக்கும் கண்ணில் தென்படாத லெவலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இடத்த போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த தலைவன் போய் பச்சைக்கிளிக்கு, இந்த பேரட்டுக்கெல்லாம் உரிய தலைவன் போய் என்ன பண்ணுறான், பார்க்குறான், சுற்றி பார்க்குறான், எங்கே நம்ம இருந்தால் நம்மளை இந்த வேட்டைக்காரன் சீக்கிரம் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் பார்க்குது. கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய பனைமரம், நொங்கு மரம் இருக்கு இல்லையாப்பா, அதுதான். அது என்ன ட்ரீன்னு சொல்லுவாங்கன்னா பாம் ட்ரீ. அது என்ன ட்ரீ? பாம் ட்ரீ சொல்லுவாங்க, சரியா? அந்த பெரிய நொங்கு மரத்தில் போய் என்ன செஞ்சிச்சு அந்த தலைவன் பார்த்துட்டு வந்துச்சு, ஆ நமக்கு இதுதான் சரியான இடம், இந்த இடத்துட்ட நம்ம இருந்தோம்னா தான் நம்மளை இந்த வேட்டைக்காரன் என்ன பண்ண மாட்டான், சீக்கிரம் பிடிச்சிட்டு போக மாட்டான், அதனால் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், போய் நம்மளோட போய் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த தலைவன் வந்து கூப்பிட்றான், பேரட் எல்லாரும் வெளியில் வாங்க, எல்லோரும் சீக்கிரம் வாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ புறப்பட போகிறோம், நான் புதுசாக ஒரு இடம் பார்த்துட்டு வந்திருக்கேன், வாங்க வாங்க, அங்கே போய் நமக்குன்னு ஒரு வீடு அங்கே போய் கட்டிக்கிட்டு நம்ம அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அந்த தலைவன் எல்லா பேரட்டையும் கூட்டிகிட்டு போகிறான். எல்லாம் ஜாலியாக பறந்து போகுது. பறந்து போய் அந்த பெரிய பனை மரத்தில் என்ன பண்ணிக்கிச்சு, உட்காந்துக்குச்சு. உட்காந்துக்கிட்டு எல்லாம் வீடு கட்டிருச்சு. வீடு கட்டிட்டு அப்பாடான்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இனிமேல் யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்து நம்மளை யாரும் இனிமேல் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்போதைக்கு தலைவன் மட்டும் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த மரத்துலேருந்து கீழே வந்தான். வந்து பார்த்துட்டு அந்த கீழே உட்காந்துட்டு இருந்தான். அப்போதைக்கும் அவனுக்கு ஒரு செடி ஒன்று தென்பட்டுச்சு. கீழே சின்னதாக ஒரு செடி வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தலைவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு. ஆஹா, இதுவே பெருசாக வளர்ந்துருச்சுன்னா நல்ல ரூட்டாக நல்ல மொத்தமாக ஆயிருமே, அப்போ நம்மளை பிடிக்கிறதுக்காக வேட்டைக்காரன் ஈஸியாக ஏறி வந்துடுவானே மரத்துக்கு, அப்போ இதை என்ன பண்ணலாம், பிடுங்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா பேரட்டையும் கூப்பிடுது. பேரட் எல்லாம் கீழே வாங்க, பச்சைக்கிளி எல்லோரும் கீழே வாங்க, இந்த செடியை நம்ம எப்படியாவது பிடுங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் தலைவா. ஏன் தலைவா, இப்போ தான் நாங்கள் வந்து எல்லோரும் உட்காந்துருக்கோம், ஏன் தலைவா கூப்பிட்ற அப்படின்றான். இங்கே ஒரு செடி வளர்ந்துட்டுருக்கு, அதை நம்ம இப்போயே பிடுங்கி எரிஞ்சாதான் நம்மளை வந்து யாரும் நாளைக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பச்சைக்கிளி சொல்லுது, தலைவன் சொல்லுது. அதுக்கு மேலே இருக்க பச்சைக்கிளியெல்லாம் என்ன பண்ணுது, கீழே இறங்கி வர சோம்பேறிப்பட்டுக்கிட்டு அந்த பச்சைக்கிளி சொல்லுது, இதனால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது, அது சாதாரண செடி தான், நம்ம தான் இவ்வளோ மேலே இருக்கோம்ல, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடு. உடனே என்ன பண்ணுறான் இவனும் அந்த தலைவனும் அதுங்க பேச்சை கேட்டுட்டு சரின்னு மேலே போயிடறான். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த செடி பெருசாக வளர்ந்துருச்சு. பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பச்சைக்கிளியெல்லாம் நிறைய குட்டி வச்சுருந்துச்சு. ஓகேவா, குட்டி குட்டி பச்சைக்கிளிங்கெல்லாம் இருந்துச்சு, பேரட்டெல்லாம் இருந்துச்சு. அதை அந்த வேர் மூலியமாக வந்து அந்த செடி நல்ல பெருசாக வளர்ந்து அந்த பனைமரம் ஹைட்டுக்கே வந்துருச்சுப்பா. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த மரத்து மேலே ஏறி வந்து சின்ன சின்ன பச்சைக்கிளியெல்லாம் பிடிச்சிட்டு போனான். அப்போ எல்லா பச்சைக்கிளையும் மற்ற பேரட் எல்லாமே என்ன பண்ணுது, ஃபீல் பண்ணுது, ஐயோ நம்மளுடைய தலைவன் சொன்னானே, நம்ம அவன் சொன்னதை கேட்காம இன்றைக்கி நம்மளோட பிள்ளைகளை எல்லாமே அந்த வேட்டைக்காரன் தூக்கிட்டு போகிறானே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தலைவன் சொன்னதை கேட்டிருக்கணுமே, நம்ம முன்னாடியே நம்ம யோசித்து அந்த செடியை பிடுங்கியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, மற்ற பேரட்டெல்லாம் ஃபீல் பண்ணுச்சு. ஓகேவா, நல்லா இருந்துச்சா ஸ்டோரி? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இந்த ரிவிஷன் கிளாஸ் போடுறத யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி என்ன பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேவா, ரிவிஷன் எக்ஸாம் பார்த்து படி.